கதராடையை அணிவிக்கிறேன். Now let's listen to the rhythm of Chennai. நம் பள்ளியில் படித்த மாணவர்கள் நாட்டுப்பட்டின் காரணமாக இந்த குடியரசு தின விழாவிலே கலந்து கொள்வதற்காக சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்களிலிருந்து ஆர்வமாக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவை கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என் மனமார்ந்த நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏதோ பள்ளியில் படித்தோம், வெளியே போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் தான் படித்த பள்ளியை அந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து வந்து செய்கிறாங்க பாருங்கள். அவங்கவுங்களால் இயன்ற உதவி செய்தால் கூட போதும். தலைமை ஆசிரியர் இப்போ சொன்னார், வந்து நிறையா செய்ய வேண்டியதாக நிறையா இங்கே வந்து செய்து கொடுங்க அப்படின்னு. இந்த மாணவர்கள் வந்து காசு பணம், அதாவது எந்த விதத்தில் உதவி தான் அது, எல்லாமே பணமாக செய்யணும்னு அவசியமே இல்லை. உடற்பயிற்சி இருக்கிறவங்க உடற்பயிற்சி செய்யலாம், எனக்கு வசதி இருக்குது, நான் பணம் செலவு பண்ணுன்னா பணம் செலவு பண்ணலாம், இல்லை நான் ஆள் சப்போர்ட் பண்ணுவேன் அதை செய்கிறேன்னு சொன்னால் அதை கூட செய்யலாம். எந்த விதத்தில் ஒன்றா இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக செய்கிறவங்களும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். அந்த விதத்தில் இந்த பள்ளி இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த கலை நிகழ்ச்சியில் இந்த கலை நிகழ்ச்சி மூலம் அவங்க பெருமைப்படுத்துகிறாங்க. அதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, நல்ல கலை சிறப்பாக கைத்தட்டேன் அவங்களுக்கு. முடிந்தவர்களையும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.